வெல்கம் டு இவில் கமிக்ஸ் தமிழ். நாம இன்னைக்கு பார்க்க போறது லேட்டஸ்டா வந்த ஹாலிவுட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். தோர் லவ் அண்ட் தண்டர் மூவியோட ப்ரொடக்ஷன் ஒர்க் ரொம்பவே ஸ்பீடாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்கர்டை பொறுத்தவரை தோர் ராக்னராக் மூவிலேயே அது அழிஞ்சு போயிருச்சு. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்ல சில இமேஜஸும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏதோ ஒரு பில்டிங்காக அவங்க செட் போடுற மாதிரி, அது கிட்டத்தட்ட ஆஸ்கர்டோட ரீபில்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. 100% அது ஆஸ்கர்டோட ரீபில்டிங்கா அப்படிங்கிறது தெரியல, இருந்தாலும் அப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ஆஸ்கர்டு திரும்பி வந்தால் ஹெலா திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகளும் எப்படி இருக்குது, இது எல்லாத்துக்குமே ஆன்சர் அப்படிங்கிறது அடுத்த வருஷம் தான் நமக்கு தெரியும். தோர் லவ் அண்ட் தண்டர் மூவியோட ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம நட்டாலி போர்ட்மேனோட பிக்சர் தான் அந்த பிக்சர். ஒர்க் அவுட் பண்ணி இந்த மூவிக்குன்னே லேடி தோரா மாறுறதுக்காக பெர்ஃபெக்டான ஷேப்போட வந்திருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்ததுக்கப்புறம் ஃபேன்ஸ் எப்போ இந்த மூவி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் கேட்டுட்டும் இருக்காங்க. ஜாக் ஸ்னைடரோட ஜஸ்டிஸ் லீக் March 18 HBO மேக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. மூவி ரிலீஸ் ஆக போகிற டைம் கிட்ட வர வர புதுசு புதுசாக நிறைய ட்ரெய்லர்ஸையும் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஸ்னைடர் கட்டில் அமேசான்ஸோட ஆரிஜின் ஸ்டோரியில் சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறதாவும் அது பழைய வெர்ஷனோட இன்னும் இம்ப்ரெசிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தா, ஹிப்போல்ட்டா அப்படிங்கிற கேரக்டரில் ஆட் பண்ணியிருக்கிற நெயில்சன் தான். ஏற்கனவே சொன்ன ஆரிஜினே ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் என்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூவியில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு. ஜஸ்டிஸ் லீக் ஸ்னைடர் கட் மூவியை பொறுத்தவரை ஜேட் லெட்டோவோட ஜோக்கர் வெர்ஷனை நம்ம ட்ரெய்லரில் பார்த்துருப்போம். ஜாக் ஸ்னைடர் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பேட்மேன் வராரு அப்படின்னாலே அந்த இடத்துல ஜோக்கரை இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நான் கேட்டதுக்கு ஜேட் லெட்டோவும் ஓகே நான் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால தான் மெயினாக அவர் அந்த மூவியில் சேர்த்தோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஃபேன்ஸுக்கு பேட்மேன் வரும்போது ஜோக்கரும் கண்டிப்பாக சேர்ந்து வந்தால் அது ஒரு டபுள் ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. ஜஸ்டிஸ் லீக்கோட ஸ்னைடர் கட் March 18 ரிலீஸ் ஆக போகுது. அதை சொன்னதுலேருந்து வரிசையாக ட்ரெய்லர்ஸ் பிக்சர்ஸ் அப்படின்னு சோசியல் மீடியாவில் நிறைய ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. லேட்டஸ்ட்டாக 2 பிக்சர்ஸும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபேன்ஸ் அதை பார்த்து ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்காங்க. என்ன பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஒரு பிக்சரில் ஜஸ்டிஸ் லீக் டீம் வந்து மொத்தமாக நிற்கிற மாதிரியும், இன்னொரு பிக்சர்ஸில் டார்க் சீட் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் ரிலீஸ் ஆயிருக்கு. டார்க் சீடோட பிக்சரை பார்க்கும்போது எப்போ அந்த மூவி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டும் இருக்காங்க. டுவைன் ஜான்சனை பிளாக் ஆடமாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமும் சரி, ஜிசாம் மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் சரி, எப்போ பிளாக் ஆடம் மூவி வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஃபன்னாக இருக்கக்கூடிய ஜெசம், அதே சமயம் சீரியஸான கேரக்டர் இருக்கக்கூடிய பிளாக் ஆடம், இவங்களோட பேட்டில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இருந்தாலும் ஃபஸ்ட்டு மூவியை பற்றின அப்டேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்த April 2021 பிளாக் ஆடம் மூவிக்கான ஷூட்டிங்கை அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏப்ரலில் இவங்க ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே நம்ம இந்த மூவியோட ரிலீஸை பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. பீட்டர் ராபிட் அப்படிங்கிறது ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கின ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் காமெடி மூவி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு லைவ் ஆக்ஷன் CGI ஹைப்ரிட் மூவி. அந்த மூவிக்கு நிறையவே ஃபேன்ஸும் உண்டு. அந்த மூவி கிட்டத்தட்ட $350 மில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சக்ஸஸை தொடர்ந்து ரெண்டாவது பார்ட்டையும் எடுத்து முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 1 இயராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. COVID-19 சிச்சுவேஷன் காரணமாக இதுவரைக்கும் 5 தடவை இதோட ரிலீஸ் தள்ளி போயிருக்கு. இந்த இயர் கூட February and April ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கடைசியாக May 14 இந்த மூவி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசியாக இந்த டேட்லேயாவது இந்த மூவியை ரிலீஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே சக்ஸஸான ஒரு மூவி சீரீஸ் தான் ஜுமான்ஜி. அதில் பழைய மூவிஸும் சரி, அதே சமயம் லேட்டஸ்ட்டாக வந்த 2 மூவிஸும் சரி, ஆடியன்ஸ் கிட்டே நல்லாவே ரெஸ்பான்ஸும் கிடச்சிருந்தது. ஜுமான்ஜி வெல்கம் டு த ஜங்கிள் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 960 மில்லியன்ஸுக்கு மேலேயும், அதே ஜுமான்ஜி நெக்ஸ்ட் லெவல் மூவி எடுத்துட்டால் 800 மில்லியன்ஸுக்கு மேலேயும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருந்துச்சு. இப்போது அதோட ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடுத்த பார்ட் எடுக்கிறதுக்கு உண்டான பிளானை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் கூடிய சீக்கிரமே ப்ரீ ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஜுமான்ஜியோட அடுத்த பார்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சூப்பர்மேன் மூவியை ரீபூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் வீக் ஒரு நியூஸ் கிடச்சிருந்தது. அதை பற்றி நம்ம கூட வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போது லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க இவ்வளோ சூப்பர்மேன் வெர்ஷன்ஸ் கொண்டு வர்றதுக்கு முக்கியமான ரீசனே மல்டிவர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாம இந்த பிளாக் சூப்பர்மேனை பொறுத்தவரை எர்த் டூல வாழக்கூடிய வேர்ல்ட் ஜார்ட் அப்படிங்கிற பிளாக் சூப்பர்மேனாவும் இருக்கலாம், அதே சமயம் எர்த் 31ல இருக்கக்கூடிய கேல்வின் எலிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் சூப்பர்மேன் இருக்காரு, அவராவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல யார் வரப்போறாங்க அப்படிங்கறத பத்தி இன்னும் கன்ஃபார்மா சொல்லல, கூடிய சீக்கிரமே அதுக்கான கம்ப்ளீட் அப்டேட்டையும் அவங்க சொல்லுவாங்க. 2015ல ரிலீஸ் ஆகி நிறைய பேர் ரசிச்ச ஒரு மூவி தான் மீனியன்ஸ். இதோட சீக்வல் மூவியான மீனியன்ஸ் த ரைஸ் ஆஃப் க்ரூ அப்படிங்கிற மூவி இந்த வருஷம் அதாவது 2021 ஜூலைல ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஆனா இப்போ அதை 1 இயர் டிலே பண்ணி 2022 ஜூலைக்கு மாத்திட்டாங்க. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் காரணமா அதை 1 வருஷம் தள்ளி போட்டிருக்காங்க. இப்படி ஒரு சில ரீசன் காரணமா ரொம்ப நாளாவே தள்ளி போட்டுட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் 2022லயாவது ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவியோட ஒரு ஸ்பின் ஆஃப் மூவி தான் ஹாப்ஸ் அண்ட் ஷா. ஆடியன்ஸ் கிட்ட ஓரளவுக்கு நல்ல ரீச்சும் இருந்துச்சு. இப்போ அதோட செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கான பிளான் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து இப்போ ஜுமாஞ்சி ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால பிளான் போடுற விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கான ஷூட்டிங்கையும் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியும் ப்ரொடியூசர் கிரேசியா சொல்லியிருக்காங்க. ஆனா எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அப்படிங்கிற அந்த மூவி சீரீஸுக்கு ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகம். ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே எப்போ மூவி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான். COVID-19 இஷ்யூ காரணமாக ஆல்ரெடி May 2020 April 2021 இதோட ரிலீஸை போஸ்ட்போன் பண்ணவும் செஞ்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் அதோட ரிலீஸை June 25 மாற்றிருக்காங்க. அதாவது 2021 June 25 ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட 9வது பார்ட் ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே 1 வருஷம் தள்ளி போட்டாங்க, இந்த தடவை இந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க ரிலீஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். போஸ்ட்போன் ஆன நிறைய மூவிஸ் லிஸ்ட்டில் நம்ம வெனமோட செகண்ட் பார்ட்டை கூட எடுத்துக்கலாம். இந்த மூவியும் ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலே டிலே ஆயிடுச்சு. ஆனால் வெனம் மூவி வரப்போகிறது எப்போ அப்படின்னு பார்த்தா வேற ஒரு பெரிய மூவி ரிலீஸ் ஆக போகிற அன்றைக்கி தான். June 25 ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ரிலீஸ் ஆக போகுது. அதே டேட்டில் தான் வெனம் லெட் தேர் பீ கார்னேஜ் அப்படிங்கிற அதோட செகண்ட் பார்ட்டும் ரிலீஸ் ஆக போகுது. ரெண்டு மூவியும் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகும்போது அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சமாவது அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கண்டிப்பாக ரெண்டு மூவிக்குமே ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. கண்டிப்பாக ஒரே நாளில் 2 ஹாலிவுட் மூவி அப்படிங்கிறது ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட் தான் அப்படின்னே சொல்லலாம். டேட் கிட்ட வர்றதுக்குள்ளே வேற ஏதாவது மாற்றங்கள் பண்ணுறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். Fantastic 4 அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்மேன் ரேட்ஸ் வந்துருச்சு, அதனால் அதை வச்சு மூவிஸ் எடுக்கிற பிளானை மார்வல் ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Deadpool 3 பொறுத்தவரை மார்வலில் ஆல்ரெடி டெவலப்மெண்டில் இருக்குது. இதில் புதுசாக மார்வல் எடுக்க போகிற மூவிக்கு த மியூட்டன்ஸ் அப்படின்னு நேம் வைக்க போகிறதா ஒரு நியூஸும் வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் போக போக எதுவும் சேஞ்சஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேப்டன் மார்வல் செகண்ட் பார்ட் மூவியில் ஒரு புது வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா ஒரு ரூமரும் வந்திருக்கு. மைக்கேல் கார்வாக் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர், ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். எனர்ஜி அப்சர்வேஷன் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஆஃப் ஹியூமன் ஆஃப் கம்ப்யூட்டர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு சைபார்க் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். இன்டெலிஜென்ட் லெவலும் ரொம்பவே அதிகம். காமிக்ஸை பொறுத்தவரை இவர் நம்ம எர்த்தான 616 சேர்ந்தவர் இல்லை, எர்த் 691 சேர்ந்தவர். பவர் காஸ்மிக் கூட இவருக்கு இருக்குது. இவர் டைரெக்டாக காமிக்ஸில் கேப்டன் மார்வல் கூட ஸ்டோரி லைனில் அதிகமாக வரலை அப்படின்னாலும் இவர் வில்லனாக வந்தால் கண்டிப்பாகவே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். ஆனால் இவர் தான் வில்லன் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலை. இப்போதைக்கு ஒரு ரூமர் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு, அதனால் அது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். குவைட் பிளேஸ் ஃபஸ்ட் பார்ட் மூவியோட சக்ஸஸை தொடர்ந்து அதோட செகண்ட் பார்ட்டுக்கான ஷூட்டிங்கும் முடிஞ்சு மூவி ரிலீஸ் வரைக்கும் போயிருச்சு. ஆனால் அதையுமே நிறைய தடவை போஸ்ட்போன் பண்ணவும் செஞ்சிட்டாங்க. இப்போ அந்த மூவியோட ஆக்டர் ஜான் கிரான்சிஸ்கி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, கிட்டத்தட்ட May 28 இந்த மூவி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டரில் சொல்லவும் செஞ்சிருக்காரு. அவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறத பார்த்தா இந்த தடவை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிளாக் விடோ மூவியில் ஸ்கார்லெட் ஜொஹான்சனோட விகேந்தர் சீன்ஸ் ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் பார்க்குறதுக்கு அவங்களோட சூட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அதில் சிஜிஐ பண்ணி எதுவும் சேஞ்சஸ் பண்ணுவாங்களா இல்லை அப்படியே தான் மூவியில் வரப்போகிறாங்களா அப்படிங்கிறத பற்றி தெரியல. ஆனால் அந்த காஸ்ட்யூம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபைட் சீன்ஸில் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரூமரும் வந்திருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். மிஷன் இம்பாசிபிள் 7th பார்ட்டோட மூவி June 1 November 19 ரிலீஸாக தள்ளி போட்டிருக்காங்க. November 19 மூவி ரிலீஸ் ஆக போகிறனால அதோட ட்ரெய்லர் அப்படிங்கிறத நம்ம சீக்கிரமே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிஷன் இம்பாசிபிளோட 8th பார்ட்டுக்கான ஷூட்டிங்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான். அதனால 7th பார்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளேயே 8th பார்ட்டையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
அவ்வளோதான் லேட்டஸ்டாக வந்து ஹாலிவுட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ். சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.